யாழ் மாநகரில் சோபைகளந்து காணப்படும் புத்தாண்டு வியாபாரம். அதிவேக வீதியில் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவத்தை தொடர்ந்து மன்னாரில் ஆபத்தான முறையில் பயணித்த சிறுமிகள். சக்ரானின் செயற்பாடுகளுக்கு உறுதுணையாக முன்னாள் அமைச்சர் ரவு ஹக்கீம் இருந்துள்ளார். அப்துல் மஜீத் தெரிவிப்பு. மீண்டும் தனிமைப்படுத்தல் உத்தரவு, மக்களுக்கு எச்சரிக்கை. மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் இல்லாமல் 11 கொரோனா நோயாளிகள் மரணம். யாழ் நகர் பகுதியில் இம்முறை சித்திரை புத்தாண்டு வியாபாரம் சோபைகிழந்து காணப்படுவதாக வர்த்தகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண மாநகர வர்த்தக நிலையங்களில் உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கடந்த மாத இறுதியில் ஏற்பட்ட கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக புடவை விற்பனை நிலையங்கள் பல 2 வாரங்களாக மூடப்பட்டிருந்தன. எனினும் கடந்த வாரம் வர்த்தக நிலையங்களை மீள திறக்க அனுமதிக்கப்பட்ட போதும் COVID-19 தொற்றால் பாதிக்கப்பட்ட வர்த்தகர்கள் மற்றும் பணியாளர்கள் இருந்ததால் அவர்களின் கடைகளை திறக்க அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் கொரோனா பரவல் அச்சநிலை காரணமாக யாழ் மாநகரில் இம்முறை சித்திரை புத்தாண்டு புடவை வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல யாழ்ப்பாணத்தில் நடைபாதை வியாபாரம் ஏராளமாக இடம்பெறுகின்றன. அதனால் யாழ்ப்பாண மாநகரில் புத்தாண்டு வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் சிறு வர்த்தக நிலையங்களே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன எனவும் வர்த்தகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தெற்கு அதிவேக வீதியில் வீதி நடைமுறைகள் மீறி இளைஞர்கள் 4 காரில் பயணித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதே போன்ற சம்பவம் ஒன்று தற்போது மன்னாரில் இடம்பெற்றுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தெற்கு அதிவேக வீதியில் வீதி நடைமுறைகளை மீறி 4 காரின் ஜன்னல்கள் வழியாக அமர்ந்து வினோதமான முறையில் சென்ற நிலையில் குறித்த 4 கண்டறியும் வகையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் தென்னிலங்கை பதிவை கொண்ட கார் ஒன்று பயணித்த நிலையில் குறித்த காரின் ஜன்னல் வழியாக 2 சிறுமிகள் அமர்ந்து பயணித்துள்ளனர். இதனை அவ்வழியாக சென்ற ஊடகவியலாளர் ஒருவர் அவதானித்ததுடன் புகைப்படம் எடுத்து மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ள நிலையில் உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். சஹ்ரானின் செயற்பாடுகளுக்கு உறுதுணையாக முன்னாள் அமைச்சர் ரவ் ஹக் இருந்துவிட்டு சமூகத்தின் மீது பழிபடுவதை ஏற்க முடியாது என உலாமா கட்சியின் தலைவர் மௌலவி முபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளார். மேலும் அம்பாறை மாவட்டத்தின் கல்முறையில் அமைந்துள்ள உலாமா கட்சி அலுவலகத்தில் நேற்று 10 அளவில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு மேற்கொண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்பொருள் அங்காடிகளிலும் பேருந்துகளிலும் மக்கள் குடும்பம் குடும்பமாக கூடுவதை அவதானிக்க முடிகிறதாகவும் இதன் காரணமாக மே மாதத்திலிருந்து தனிமைப்படுத்தல் உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய நிலை உருவாகும் எனவும் பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் ஒபுல் ரோகனை எச்சரித்துள்ளார். சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கடந்த 2 நாட்களில் பல பகுதிகளில் வரம்பை மீறி 500 முதல் 1000 பேர் வரை ஒன்று கூடியமை அவதானித்துள்ளதாகவும் அவர் கூறினார். பொதுமக்கள் இவ்வாறு புறப்பற்ற முறையில் செயற்படுவதால் ஏற்படும் விளைவுகளை அடுத்த சில நாட்களில் பொதுமக்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்தியா மும்பைக்கு அருகே உள்ள 2 தனியார் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் கிடைக்காததால் 2 நோயாளிகளின் எண்ணிக்கை 11 உயர்ந்துள்ளது. மேலும் மும்பைக்கு அருகே பால்கார் மாவட்டத்தில் வாசி விரார் மாநகராட்சிகள் விநாயக் ரெத்தி விநாயக் என 2 தனியார் மருத்துவமனைகள் உள்ளன. அத்தோடு இந்த மருத்துவமனைகளின் அவசர சிகிச்சை பிரிவுகளில் சேர்க்கப்பட்டிருந்த கொரோனா வைரஸ் நோயாளிகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காததால் 7 பேர் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த எண்ணிக்கை 11 உயர்ந்துள்ளது. யாழ் மாநகரில் சோபைகிழந்து காணப்படும் புத்தாண்டு வியாபாரம். அதிவேக வீதியில் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவத்தை தொடர்ந்து மன்னாரில் ஆபத்தான முறையில் பயணித்த சிறுமிகள். சஹ்ரானின் செயற்பாடுகளுக்கு உறுதுணையாக முன்னாள் அமைச்சர் ரவு ஹக்கீம் இருந்துள்ளார். அப்துல் மஜீத் தெரிவிப்பு. மீண்டும் தனிமைப்படுத்தல் உத்தரவு, மக்களுக்கு எச்சரிக்கை. மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் இல்லாமல் 11 கொரோனா நோயாளிகள் மரணம்.